Hi friends, Unique Tech Team நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். Friends, Vodafone Idea ரெண்டுமே மெர்ஜ் ஆயிட்டு இப்போ புதுசா நிறைய பிளான்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி பிளான் கொண்டு வந்தாலும் ஜியோ ஏர்டெலுக்கு வந்து காம்படிஷன் வந்து அவங்களால தர முடியல, அதுதான் உண்மை. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்க லாஸ் ஆகிட்டு வராங்க. இது ஜியோ ஏர்டெல் பார்த்தோம்னா கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்காங்க. இதுக்கு ஈடுகட்டுற மாதிரி இப்போ ஒரு புது பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வோடஃபோனில். உண்மையிலே ஏர்டெல் ஜியோ கூட இந்த மாதிரி யோசிப்பாங்களா தெரியாது, ஆனால் கண்டிப்பாக இவங்க வந்து செம்மையான பிளான் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய டெய்லி டேட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலன்னா அது வீக்கெண்டுக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது உண்மையிலேயே நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ வீக் டேஸில் வந்து அவங்களால டேட்டா வந்து நிறைய யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே நீங்கள் மீதிப்படுத்தி வீக்கெண்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த உடலில் நம்ம கிளியராக பார்க்கலாம். எந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, ஸோ எந்த மாதிரி டேட்டா எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய எல்லா டவுட்ஸ்க்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிய நம்புறேன். ஸோ அதை மீறி உங்களுக்கு ஏதாவது வேறு கொஸ்டின்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து அங்கே ஆன்சர் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஸோ அதுக்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் அக்கனில் ஹாலண்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டால் நான் அப்லோட் பண்ணுற எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வோடஃபோன் ஐடியா லான்ச் பண்ணி இந்த ஆஃபர் பார்த்தோம்னா அக்டோபர் 19லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஆஃபர் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, நீங்கள் இப்போ டெய்லி டேட்டா பேக் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அன்லிமிட்டெட் ரீசார்ஜில் வந்து நிறைய பேக் வந்து இப்போ போட்டிருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 GB, 2 GB, 3 GB இந்த மாதிரி இருக்கும். முன்னாடி பார்த்தோம்னா நம்ம நைட் 12 மணிக்குள்ளே அந்த 2 GB காலி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 2 GB இருந்தால், ஸோ அதுக்கு மேலே 1 GB மட்டும் யூஸ் பண்ணி இன்னொரு ஜிபி அப்படியே இருந்தாலும் ஸோ நைட் 12 மணி ஆனதுக்கப்புறம் அந்த 1 GB வந்து காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாளுடைய 2 GB வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற டெய்லி டேட்டாவில் வந்து மீதி இருக்கும்ல டேட்டா, ஸோ அது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அடுத்த நாளைக்கு போகும், அதுக்கடுத்து அடுத்த நாளைக்கு போகும், மொத்தமாக வீக்கெண்டுக்கு போய் செட்டில் ஆகும். ஸோ நீங்கள் வீக்கெண்டில் வந்து அந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வேணுமெனா காலி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி 2 GB டேட்டா இருக்குது. ஸோ நீங்கள் மொத்தமாக இந்த ஃபுல் டே யூஸ் பண்ணல. ஸோ அந்த டேட்டா என்ன ஆகுதுன்னா வீக்கெண்டுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அந்த டேட்டா வந்து நீங்கள் வீக்கெண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்கெண்ட் பார்த்தோம்னா சாட்டர்டே சண்டே. ஸோ சாட்டர்டே 2 GB வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதோட இப்போ இந்த வீக் டேஸில் எல்லாமே எவ்வளோ மீதி ஆயிருக்கும் அந்த டேட்டா வந்து அன்றைக்கி வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஃபேமிலி கூட நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து நிறைய வீடியோ காலிங் தான் போயிட்டுருக்கு, வீடியோ காலிங் பேசுகிறதாகட்டும் இல்லைன்னா வீக்கெண்டில் மூவிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காகட்டும், ஸோ அந்த நேரத்தில் வேணுமானா இந்த டேட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்கறோம்னா, இது வந்து நீங்கள் அன்லிமிட்டெட் ரீசார்ஜ் பிளான் போட்டிருந்தால் மட்டும்தான் இது வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ மினிமம் 249 பிளான்லேருந்து மேக்ஸிமம் 2595, ஸோ 2595 மேக்ஸிமம் பிளான் இருக்குது. ஸோ அந்த பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 249 ருபீஸ்க்கு மேலே இந்த மாதிரி அன்லிமிட்டெட் ரீசார்ஜ் பிளான் வந்து நீங்கள் எது பண்ணாலும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆஃபரில் நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய டவுட் என்னென்னா, ஸோ இப்போ வீக் டேஸில் யூஸ் பண்ணாத டேட்டா பார்த்தோம்னா வீக்கெண்டுக்கு போகும். ஸோ வீக்கெண்ட்லேயும் நான் யூஸ் பண்ணலன்னா அடுத்த வாரத்துக்கு போகுமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் எத்தனை டேட்டா வந்து நீங்கள் மீதி படுத்திருக்கீங்களோ, ஸோ அந்த வீக்கில் மொத்தமாக நீங்கள் யூஸ் பண்ணலன்னா, எக்ஸாம்பிள் ஒரு 2 GB வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு, ஸோ 5 டேஸ்க்கு 10 GB. ஸோ அந்த 10 GB நீங்கள் யூஸ் பண்ணலன்னா அந்த 10 GB நீங்கள் சாட்டர்டே சண்டே சேர்த்து சண்டே நைட் 12 மணிக்குள்ளே நீங்கள் வந்து காலி பண்ணணும், இல்லைனா அந்த டேட்டா வந்து காணாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் சேமித்து வச்ச டேட்டா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக நீங்கள் சண்டே நைட் 12 மணிக்குள்ளே வீக் டேஸ் எல்லாமே மீதி பண்ண டேட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதில் இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ இப்போ அந்த பிளான் வந்து நான் ரீசார்ஜ் பண்ணியிருப்பேன், அது வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டுருக்கும். ஸோ எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே நிறைய டேட்டா வந்து நீங்கள் சேமித்து வச்சுருப்பீங்க. ஸோ அது எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து அடுத்த பிளானுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுமானா, கண்டிப்பாக ஆகாது. ஸோ நீங்கள் சேம் பிளான், ஸோ எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளேயே நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டால் அது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்பைரி, ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகுதுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே அடுத்த பிளான் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டால் உங்களுடைய நீங்கள் சேமித்து வச்ச அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வீக்கெண்டுக்கு. ஒரு வீக்கெண்டில் இருக்கிற டேட்டா அடுத்த வீக்கெண்டுக்கு வந்து போகாது. ஸோ அந்த வீக்கெண்டில் வந்து நீங்கள் சண்டே நைட் 12 மணிக்குள்ளே கம்ப்ளீட் ஆகணும், அடுத்து மண்டேலேருந்து புது டேட்டா பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். குறிப்பாக வோடஃபோனில் பார்த்தோம்னா நிறைய டபுள் டேட்டா ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ 2 GB எக்ஸ்ட்ரா 2 GB டேட்டா இருக்கும். ஸோ 4 GB டேட்டா வந்து நமக்கு ஒரு பிளானில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த 4 GB டேட்டாவில் இப்போது எப்படி 2 GB டேட்டா மட்டும்தான் கேரி ஃபார்வர்ட் ஆகுமா, 4 GB டேட்டாவும் கேரி ஃபார்வர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 4 GB டேட்டாவும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ நீங்கள் மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே அந்த 4 GB டேட்டா யூஸ் பண்ணலன்னா மொத்தமாக 20 GB வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டே யூஸ் பண்ணிக்கலாம் வீக்கெண்டில். ஸோ இது ஒரு நல்ல ஆஃபராக இருக்குது. ஸோ மேபி இந்த ஆஃபர் யூஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் வோடஃபோன் ஐடியா சிம்ஸ் வந்து கண்டிப்பாக பை பண்ணுவாங்க நம்மளாம். ஸோ அதுக்காக தான் இது ஒரு முயற்சி அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேபி சக்ஸஸ் ஆகட்டும், ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு அதிக டேட்டா வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதே மாதிரி காம்படிஷன் வந்து போயிட்டு இருக்கட்டும், இதே மாதிரி ஜியோ
ஜியோ ஏர்டெல் இந்த மாதிரி ரோல் ஓவர் டேட்டா பிளான் வந்து கொண்டு வந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சி இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. ஸோ அது ஒன்று மட்டும்தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல டாபிக் கூட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமே வீடியோ பெறுவது உங்கள் பிரகாஷ்.